அழுக்கும் போவதற்கு தான் கழுவிட்டு இருக்கேன். என்ன பண்ண போறது நீ? கழுவி கழுவி இதுல போட்டு இத நல்லா ஷேக் பண்ணி கழுவுவேன். அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு ஷேக் உள்ள அதையும் எல்லாத்தையும் எடுத்தேன்னா உள்ள போட்டு ஷேக் பண்ணுவேன். சரி, அடுத்து என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? எதுக்காக கழுவி? ஊருகா செய்யறதுக்கு. என்ன ஊருகா? ஜம்பங்கா ஊருகா. ஜம்பக்கா ஊருகா. அப்படியா? சாப்பிடுது நீ பண்ணு. ஏன் பிடிக்காது? அப்புறம் எதுக்கு பண்ணிய? சும்மா சும்மா பண்ணுதியா? ஏன் ஹெல்ப் கூட செய்யறதா? பண்ணலாமே. நானும் செய்யறேன். அப்படியா? சரி, இதுல என்னெல்லாம் போடுவாங்க நீ? தெரியாது. கடையில வாங்குத மத்த ஒரு கவர்ல கிட்டோம்ல அந்த இது அந்த பூண்டு இது யார் பண்ணுவாங்க? யார் செய்ய போறாங்க? நான் ஜாபக்கு போறவ பாட்டி. நீ என்ன சப்போர்ட் பண்ணுவ? நான் வந்து மஞ்சள் பொடி கட்ட மஞ்சள் பொடி எடுத்து கொடுப்பேன், சீனி கட்ட சீனி எடுத்து கொடுப்பேன். அப்படியே அப்படியே? எங்க இருந்து வாங்கினது இது? பாட்டி வீட்ல இருந்து. யார் பாட்டி வீட்ல இருந்து? அப்பா பாட்டி. அப்படியா? நீ போய் பறிச்சிட்டு வந்தியா? நான் பறிச்சேன். நீங்க நீங்க எல்லாம் என்ன விட்டுட்டு போய் பிடிச்சிட்டு வந்தீங்க? நான் பறிக்கலையே. நீங்க பறிச்சிட்டு எவ்வளவு சாப்பிடுவது நீ? எந்த ஜாம்பக்காலையா? ஊருக்காலையா? அப்ப ஜாம்பக்கா முழுசாவா? ஒண்ணுதான். இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேர் இருக்கு தெரியுமா? வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிளா? ஆமா. அப்படினா இங்கிலீஷ்ல ஜாம்பக்காவ வாட்டர் ஆப்பிள் சொல்லுவாங்க. இத வாட்டரே ஃபர்ஸ்ட் இல்லையே. அப்படி கேளு. கேட்றோம் அப்ப. ஏன் இதுல தண்ணி இல்ல அப்படினு? இப்ப தண்ணில தானே இருக்கு. அப்ப வாட்டர் ஆப்பிள் தண்ணில கிடக்கு. ஆனா தொடக்கும் போது தண்ணி இருக்காது. இல்ல வித்து தானே இருக்கும். அப்ப சீட் ஆப்பிள் இது. சீட் ஆப்பிளா? நம்ம பேரை மாத்திரலாமா? தண்ணீர கடக்கும் ஆனா அதுக்குள்ள பாக்கும் போது சீடு தானே இருக்கும். ஆமா. தெரியல. தெரியல. இது இதுல அவ்வளவு நிறைய ஒண்ணும் இல்ல. இதுல தான் நிறைய இருக்கு. ஏனே இதான் குட்டி. அதுல என்ன நிறைய இருக்கு? ஜாம்பக்க நிறைய நிறைஞ்சு தெரியும். அந்த அழுக்கு எல்லாம் எடுத்து இங்க கொண்டு வரியா? இல்லையே. திருப்பதெல்லாம் கிளீன் ஆயிடுச்சா? இனி என்ன பண்ணணும்? நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அதான் அடுத்து என்ன பண்ணனும்? க்ளீன் பண்ணியாச்சுல? க்ளீன் பண்ணிட்டு நல்ல குட்டி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பா கட் பண்ணணும். இந்த குட்டி குட்டி கோணமா கட் பண்ணனும். தெரியல? கத்திரி பீஸா அப்படி கட் பண்ணனும். கத்திரி கோல் கையில கோணமா யூஸ் பண்ணனும். தெரியல? நான் எவ்ளோ நாளை யூஸ் பண்ணியாச்சு எனக்கு பழகியே போச்சு. பழகியே போச்சா? நான் ஜாம்பக்கா ஸ்பீடா விட்டேன் தெரியுமா? அப்படியா? கை வெட்டு படல. ஒரு நாள் இப்படி இல்ல, இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு ஒரு இது வச்சு ஒரு குச்சி வச்சிருக்குல்ல, அது வச்சு நான் மத்த இது வெட்டி கை பிஞ்சு கை விட்டு பட்டு. மத்த அது என்னது கொல கொல மஞ்சள் கலர்ல இருக்கும். என்னது அது?
என்ன மஞ்சள் கலர்ல இருக்கும்? மஞ்சள் கலர்ல நசுக்கி பாட்டி செய்வாங்க. நாங்க மீன் கூட வச்சு சாப்பிடுவோம். நானும் அம்மாவும் கப்பத்தான் வலையில வச்சு நேரமே இல்லாம கண்ணு மூடி யோசிச்சாதான் தெரியும். கண்ணு மூடி யோசிச்சாதான் தெரியுமா? சரி, இது முடிஞ்சிருச்சா இப்போ? இல்லையே, இன்னும் என்ன பண்ணணும்? நிறைய நேரம் செய்யணும். இப்படி இப்படி கழுவிட்டு இருக்கணுமா? அப்பெல்லாம் சாவிட இருக்கு ருசி தெரியும். அப்படியா? அதான் நீ சாப்பிட மாட்டேல, அப்புறம் எப்படி உனக்கு ருசி தெரியும்? இப்படி கழுவுனா பிடிக்கும். இப்படி நல்லா கழுவி நல்லா ருசியா இருக்கு. ருசியா இருந்தா பிடிக்கும், இல்லைன்னா பிடிக்காது. நீ கழுவி பண்ணி சாப்பிட்டு பாப்போமா? இப்படி கழுவி நல்லா கழுவணும், அப்பதானே அழுக்கு எல்லாம் போய் ருசி வரும். ஆமா, இந்த மாதிரி சாப்பிட்டு பார்ப்போம். சரியா?